இன்னைக்கு நீங்க பாத்துக்கொண்ட இருக்கிற சைட் எஃபெக்ட்ஸ் ஆக்சுவலா நான் அவங்க சாய். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட்ல வந்து எப்படி உங்க பேக்ரவுண்ட எப்படி அப்படி மாதிரி தான் கேஸ் பார்க்குறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு க்ரீன் கலர் பேக்ரவுண்டில் நின்று எடுத்துக்கணும். ஸோ என்கிட்ட க்ரீன் ஸ்க்ரீன் இல்லை, ஸோ இருக்கு, பட் என் பாட்டி வீட்டில் இருக்கேன் நான். ஸோ அதனால் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் அந்த மாதிரிலாம் இல்லை. வெறும் இந்த கலரில் மட்டும் தான் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை கைஸ், இந்த மாதிரி இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வறு வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நீங்கள் வந்து ஒரு ப்ளூ கலர் அல்லது ஒரு எல்லோ கலர் ஏதாவது ஒரு ஷீட் அந்த மாதிரி கிடச்சுன்னா கூட பண்ணலாம் கைஸ். இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ் நீங்கள் இன்ட்ரோவில் அது மாதிரி எப்படி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து இங்கே கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் அப்புறம் கிரியேட் அ நியூ கொடுத்துட்டு ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 16:9 தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க கைஸ். ஸோ நீங்கள் க்ரீன் கலர் பேக்ரவுண்டில் வச்சு ஷூட் பண்ணால் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எடுத்துக்கோங்க கைஸ். ஸோ நான் வந்து என்னுடைய வீடியோ கிளிப்பிங்ஸ் டவுன்லோடில் இருக்குது, ஸோ அதை நான் எடுத்துக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்காக ஒன்று பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒன்றும் பண்ண தேவையில்லை கைஸ். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு இப்போ மீடியாவுக்குள்ளே போயிட்டு இமேஜஸ்க்குள்ளே போயிட்டு ஏதோ ஒரு கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த கலரை கொடுத்துட்டு இந்த இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ க்ரீன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது க்ரீனாக மாறிடும். ஸோ இதை வந்து உங்கள் வீடியோக்கு ஏற்ற லென்த்துக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய இது 52 seconds 51 minutes நான் வந்து க்ரீன் பேக்ரவுண்டை யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டவுன்லோட்ஸில் போயிட்டு நான் க்ரீன் கலர் பேக்ரவுண்டில் ஷூட் பண்ண ஒரு இதை எடுத்துக்கிறாங்க. ஸோ ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பேக்ரவுண்டை ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன். ஸோ அந்த வீடியோ வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள் 53 seconds ஒரு வீடியோ இருக்குது. அதை வந்து நீங்கள் எப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா லேயருக்கு போயிட்டு மீடியாவுக்கு போங்க. தப்பு தப்பாக பண்ணிட்டுருக்கேன், மறந்து போயிடுச்சு. ஸோ லேயருக்கு போயிட்டு மீடியாவுக்கு போயிட்டு ஆட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் லேயரில் வரும். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி நான் ஒரு பேக்ரவுண்டில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து க்ரோமோக்கி எடுத்துக்கோங்க. ஸோ அதை கொடுத்து எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ண உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் இரேஸ் ஆகிட்டே வந்துடும் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த பேக்ரவுண்டில் வந்து இப்போ நான் வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ என்னால் வந்து இந்த வீடியோ வந்து க்ராப் பண்ணிக்கிறேன், எனக்கு கீழெல்லாம் தெரியுது இல்லையா. ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து நான் வந்து இதை வந்து க்ரோமோக்கு யூஸ் பண்ணி ஃபுல்லாக ஆக்கிடுறேன். ஓகே இப்போ கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்ட அப்புறம் நம்ம பேக்ரவுண்ட் இரேஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இரேஸ் ஆன ஒரு வீடியோ வந்து நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இரேஸ் ஆன ஒரு வீடியோவோட பேக்ரவுண்டை வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஸோ இப்போ நான் அதை எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணுறதுன்றதை பார்ப்போம் வாங்க. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் பேக் வந்துக்கோங்க. ஸோ க்ரியேட் அ நியூ கொடுத்துக்கோங்க. திரும்ப ரேஷியோலாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணதை வந்து நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் அந்த வீடியோக்கு வேணுமோ அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ எனக்கு வந்து நான் எடுத்து எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோக்கு பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணும், என்ன செலக்ட் பண்ணலாம், என்ன செலக்ட் பண்ணலாம், உங்கள் ஃபோட்டோ கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து என் ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். இல்லாட்டி இதாவது நம்ம பண்ணலாம், வெயிட் பண்ணுங்கள். வீடியோ கூட ஆட் பண்ணலாங்க கைஸ். வேணா அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வெயிட் பண்ணுங்கள், நம்ம இன்ட்ரோ வீடியோ ஒன்று ஆட் பண்ணிடுறேன். நம்ம இன்ட்ரோ வீடியோ ஒன்று ஆட் பண்ணிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ இன்ட்ரோ வீடியோ ஆட் பண்ணிடலாம். எக்ஸ்போர்ட் எஸ். ஸோ நம்ம இன்ட்ரோ வீடியோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து லேயருக்கு போய் மீடியாவுக்கு போய்ட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண க்ரீன் ஸ்க்ரீன் வச்சா ஒரு பேக்ரவுண்டான வீடியோவை எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதோடைய க்ரோமோக்கியை கொடுத்து எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. அண்ட் நம்ம சின்னது படுத்திக்கலாம் வேணா, என்ன சின்னது படுத்துதான் கூட படுத்திக்கலாம். அண்ட் க்ராப்பிங்க்கு போய்க்கோங்க. ஸோ க்ராப்பிங்க்கு போயிட்டு மீதி எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கைன் மாஸ்டர்லாம் சைடில் வரும் இல்லையா, ஸோ அதில் அரேஸ் பண்ணிடலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரோவும் ஓடும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நம்ம பேக்ரவுண்டை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ் அவ்வளோதான் கைஸ் இந்த மாதிரி உங்கள் பேக்ரவுண்டை வந்து நீங்கள் ஈஸியாக மாற்றிக்க முடியும் கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதே மாதிரி தான் நம்ம இன்ட்ரோலையும் நான் பண்ணியிருப்பேன், சேம் மெத்தட் யூஸ் பண்ணி தான் கைஸ் பண்ணும். அன்டில் தென் சைன் அவுட் ஃப்ரம் சயின்டிஃபிக் சாய், பை கைஸ்.